ஹலோ வெல்கம் டு தமிழ் மும்பை பானு நான் உங்கள் பானு இன்னைக்கு சண்டே மார்னிங் எழுந்து வீடு பெருக்கி தொடச்சி ஆச்சு கிச்சன் கிளீனிங் கிச்சனுக்கு வந்திருக்கேன் ஸ்டவ் பர்னர்ஸ் எல்லாம் எடுத்து கோழியில் ஸ்ப்ரே பண்ணுறேன் சண்டே மார்னிங் ஏன் கிச்சன் க்ளீன் பண்ணிருக்கேன்னா இன்னைக்கு ஆடி அமாவாசை யூஸ்வலாக சண்டே நைட்டு தான் நான் க்ளீன் பண்ணி முடிப்பேன் நேற்று சாட்டர்டே நைட் பண்ண வேண்டியதாக இருந்தது சண்டே அமாவாசைக்காக பட் நான் மூவி பார்த்து தூங்கிட்டேன் ஸோ பரவாயில்ல சண்டே காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்து செய்யலான்னு இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக நான் தேர்ஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் தான் க்ளீனிங் வேலை வச்சுக்குவேன் அப்படி நடுவில் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அந்த சண்டே வந்துட்டு சண்டே க்ளீனிங்கு தேர்ஸ்டே க்ளீனிங் வந்து அந்த நாளைக்கு மாற்றிட்டு சண்டேவும் தேர்ஸ்டேவும் ஃப்ரீ பண்ணிக்குவேன் ஸோ இப்போ வீக்லி டாய்ஸ்ன்றது என்னோடய டார்கெட் நடுவில் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே இப்படி தான் ஸோ சண்டே காலையில் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால க்ளீன் பண்ணலான்னு சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணிட்ருக்கேன் நான் எதுவுமே செய்யணும்னு நினச்சா பிளான் போட்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவேன் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுட்டு இந்த வேலை இருக்கே இருக்குன்னு நினச்சிக்க மாட்டேன் செஞ்சு தான் ஆகணும் ஸோ நம்ம வழியில் நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம் இல்லையா நான் சாட்டர்டே நைட் செஞ்சேன் என்னோட சாட்டர்டே மூவி டைம் மீ டைம் எல்லாம் போயிட்டுருக்கோம் ஸோ சாட்டர்டே மூவி டைமும் வேஸ்ட் ஆகாமல் என்னோடய மீ டைமும் ஸ்பெ வேறவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணாமல் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் நம்ம நார்மல் நார்மலான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக வந்தேன் ஸோ நம்மளோட ஸ்டவ் பர்னர்ஸ் எல்லாம் கழுவியாச்சு அந்த டிஷ் வாஷிங் ஸ்க்ரப்லேயே டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணி ஸ்டவ் டாப்பை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுறேன் இது வீக்லி ஒன்ஸ் செய்வேன் ஏன்னா யூஸ்வலாக நம்ம அது மேலே தான் குக் பண்ணுவோம் எண்ணெய் பிசுப்பு எல்லாம் இருந்தே இருக்கும் அது நார்மல் லிக்விட்னால போகிறது இல்லை கொஞ்சம் அந்த வாஷிங் லிக்விட் ஏதாவது டிஷ் வாஷிங் லிக்விட் ஏதாவது போட்டால் தான் போவோம் நான் கமர்ஷியல் க்ளீனர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல சும்மா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடிய மாட்டேன் ஸோ எனக்கு இந்த கோலின் டிஷ் வாஷிங் லிக்விட் அந்த இந்த ஸ்க்ரப்பே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நார்மல் மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து தொடச்சிட போகிறோம் நம்மளோட யூஸ்வல் ருட்டீன் தான் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஆல்ரெடி ஓட்டை விட்டுட்டு வருது பட் நான் விடவே போகிறதுலே இது பெரிய ஓட்டை நடுவில் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு பண்ணுறக்கேன் பார்க்கலாம் எத்தனை நாள் ஓடும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது யூஸ் ஆக ஆக தேய தேய அது தண்ணி இழுக்கிற தன்மை அந்த அழுக்கு இழுக்கிற தன்மை அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எங்களுக்கு எடுத்த மாதிரி ரொம்ப மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் நான் எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணுவேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப சீப் தான் ஆன்லைனில் எல்லாம் உங்களுக்கு செட் ஆஃப் த்ரீ ஃபோர் வந்துட்டு வித்தின் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் வந்தால் நான் கிட்டக்கிட்டே இது சிக்ஸ் இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் கண்டிப்பாக ரொம்ப வருஷம் நிறைய வருஷம் மெயின்டைன் பண்ணலாம் நார்மல் கிளாத் வந்து நீங்கள் தோச்சி போட்டு வச்சிங்கன்னா அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் அதில் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஈஸியாக போயிடுது நம்மளோட சிங்க்கையும் தனியாக அதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் லாஸ்ட் டைம் அது கிழிஞ்சிடுச்சு லாஸ்ட் டைம் சண்டே வ்ளாகில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது ஆல்ரெடி நல்லா கே க்ளீனாக யூஸ் பண்ணி பண்ணி தேஞ்சி போய்ட்டு இருந்துச்சு அந்த ஸ்க்ரப்பர் ஸோ வேறு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இப்போது என்னோடய சிங்க்கை இப்போ க்ளீன் பண்ணிருக்கேன் இது எவ்வளவு தான் க்ளீன் பண்ணாலுமே ரெண்டு நாளைக்கு மறுபடியும் அழுக்க ஆகிடும் ஸோ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்வளோ ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அதில் ஒட்டிருக்க நம்ம நார்மல் டிஷ் வாஷிங் யூஸ் பண்ணுற லிக்விடோட பிசு பிசுப்பு அந்த அழுக்கெல்லாம் இருந்தே இருக்கும் யூஸ்வலாக இந்த மாதிரி சிட்டு வா வீக்லி ட்வைஸ் பண்ணால் சிங்க் நீட் ஆகிடும் அங்கே இருக்கிற பேட் ஸ்மெல் வராது அண்ட் நான் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் ஊற்றி அதை டீ டிக்ளாக் பண்ணுவேன் ஸோ அது அடைப்பும் இருக்காது அது முடிச்சுட்டு இந்த டிஷ் வாஷிங் லிக்விட் வைக்கிற இந்த பாக்ஸு ஃபுல் எம்டி ஆகிடுச்சி நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஸோ அதையும் கையோடு கழுவிடலாம் ஆக்சுவலி நான் வந்து க்ளீனிங் ஆன் த கோ அன்ற மாதிரி செய்வேன் எதுவுமே அதுக்காக ஒரு டைம் அதாவது இது நாளைக்கு வச்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணலான்ற மாதிரி வச்சுக்க மாட்டேன் இந்த கிச்சன் க்ளீனிங்கு டூ டேஸ்ன்னு வச்சா எதாவது எம்டி ஆச்சுன்னா அந்த பாக்ஸ் ஆகட்டும் அந்த கண்டெய்னர் ஆகட்டும் நான் அப்பே கழுவி யூ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதுக்காக ஒரு நாள் தனியாக வைக்க மாட்டேன் ஆன் கிளீனிங் கோ நம்மளோட ருட்டீன்லேயே அதையும் அதுவும் வந்துடணும் என்னோடய டப்பாங்க என்னோடய எந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் ஆகட்டும் க்ரோசரி ஐட்டம் ஆகட்டும் தீந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணி தொடச்சி ரீஃபில் பண்ணிக்குவேன் அதுக்காக நான் தனியாக ஸ்பை ஸ்பெண்டே பண்ண மாட்டேன் டைம் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஜன்னல் கம்பிகள் இதுவும் சண்டே நைட் நான் யூஸ்வலாக பண்ணுறேன் க்ளீனிங் ஸோ அதுவும் அப்புறம் அந்த பாஸ்கெட்டில் வந்துட்டு நான் மிக்ஸி ஜார்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஈஸி ஆக்சஸ்க்காக கீழே மிக்ஸி வைப்பேன் மேலே வந்துட்டு ஜார்ஸு ஸோ அதையும் ஒரு தடவை எடுத்து தொடச்சிட்டு இந்த ஜெனல் கம்பிகள்லாம் ஒரு தடவை தொடச்சிடுறேன் இது நம்ம பிசு பிசு ஸ்டவுட் ஆஃப் மேலே இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டு போய் உட்காந்து அந்த பிசு பிசுப்பு வந்துச்சுனா ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய நிலைமை வந்துடும் ஸோ இந்த ஆரோ பியூரிஃபையர் மேலேயும் தொடச்சிவிட்டு ஒரு ட்ரை மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் க்ளீனாக இங்கெல்லாம் தொடைச்சிட்டு போகிறோம் பாருங்கள் எந்த ப்ரெஷர் தேவையில்லை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தேவையில்லை ஈஸியாக ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே என்னோட கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிடும் நான் எந்த க்ளீனிங்குமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹாஃப் அன் ஹவர் தான் நான் கொடுப்பேன் அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே எவ்வளோவோ செய்யலாம் நம்ம யூஸ்வலாக அது வேலை 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 நீட்டு செய்ய செய்ய மாட்டோம் நீங்கள் டைமர் செட் பண்ணி பண்ணுங்கள் நீட்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் வீடை பாருங்கள் இந்த டேப்ஸ் எல்லாம் வாரத்தில் ரெண்டு தடவை தொடக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட துரி பிடிச்ச கரை அது பின்னாடி அழுக்கு ஒட்டினக்கார அது தண்ணி சேர்ந்து பாசம் இருக்கிறது எதுவுமே இருக்காது டைம் பாருங்கள் முக்கால் வாசி நம்ம முடிச்சிட்டோம் இப்போ அந்த ட்ரை கிளாத்லேயே நம்ம இந்த ஷெல்ஃப்ஸ் அங்கே இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து ஒரு தடவை தொடச்சிடலாம் ஏன்னா இதுக்காக நான் இன்னொரு நாள் எடுக்க முடியாது அண்ட் அந்த பிங்க் மைக்ரோ ஃபைப் க்ளாத் வந்து நான் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி தொடச்சிருக்கேன் ஸோ அது யூஸ் பண்ண மாட்டேன் ட்ரை கிளாத்லேயும் இங்கே துடைச்சிடுவேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு கிங்கியும் ஸோ இங்கே எல்லாம் எடுத்து இந்த கப்ஸு கிளாஸ் எல்லாம் எடுத்து ஒரு தடவை துடைச்சிட்டா அந்த வேலையும் எனக்கு ஆகிடும் ஸோ எவ்ரி வீக் இந்த க்ளீனிங் அந்த துணியிலேயே நான் வந்து என்னோடய டப்பாங்க இது கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கேமரா லைட் ஆஃப் ஆன் பண்ணினேன் அந்த டப்பாங்க மேலலாம் துடைச்சிடுவேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பாக்ஸ் தீர்ந்தாலுமே அதை நான் உடனே கழுவி மறுபடியும் ஃபில் பண்ணி வச்சுருவேன் ட்ரை பண்ணி ஸோ எதுவுமே பிசு பிசுப்பாக இருக்காது ஒட்டுற மாதிரி நான் க்ளீனாக தான் இருக்கும் ஸோ ஒரு தடவை துடைச்சிடுவேன் இந்த எண்ணெய் ஜார் இந்த ஆயில் ட்ரே ஆர்கனைசேஷனை நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணினேன் பார்க்காதவங்க ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் டைம் பாருங்கள் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளவே நம்ம ஸ்டவ் க்ளீன் ஆயிடுச்சு நம்மளோட கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நம்ம பர்னர்ஸ் எல்லாம் தொடச்சி வச்சிட்றோம் வச்சுட்டு ஆன் பண்ணி விடணும் ஒரு டூ டுவெண்ட் ஐ மீன் ஒரு ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ஆன் பண்ணி விட்டால் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேம் நல்லா ஏரியா ஆகும் ஸோ எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு நாலு பேர்னரும் ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அந்த கேப்லேயே அந்த துணியிலே மைக்ஸ் மிக்ஸியை ஒரு தடவை தொடச்சி எடுத்துடலாம் இதுக்காக மறுபடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை ரெண்டு பவுனும் ரேடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் இன்னும் ஈரத்தன்மை இருக்குது ரெண்டும் ஸோ அது ஃபுல்லாக கூட நம்மளோட ஸ்விட்ச் போர்டை தொடச்சிடலாம் இதே ட்ரை மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் இந்த சுவிட்ச் போர்டு தொடச்சிடலாம் பாருங்கள் சுவிட்ச் போர்டு நான் நார்மலாக அதே ஹாஃப் அன் ஹவர் தான் துடைப்பேன் நீட்டாக தான் இருக்குது பாருங்கள் எவ்ரி டூ வீக்ஸ் ஐ மீன் டூ டேஸ் இன் வீக் தான் துடைக்கிறேன் நீங்களே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுக்கான எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நல்லா ஒயிட்டாக எந்த கறியும் இல்லாமல் இருக்குது பாருங்கள் மிக்ஸி பளபளன்னு ஆகிடுச்சி எங்களோடய கொழா சிங்க்கு ஸ்டவ்வு ஜன்னல் கம்பிகள் எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சி இதை பார்க்கவே நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது ஹாஃப் அன் ஹவரில் எவ்வளோ முடிக்கலாம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட டவல்ஸ் சேஞ்சிங் கைப்பிடிக்கிற துணி அண்ட் வே நமக்கு சாப்பிட்டு முடித்து அந்த த அந்த துணி துடைக்கிறது இது வந்து கவுண்டர் டாப் கிளீனிங் துணி இது வந்து எதாவது வெசில்ஸ் தொடச்சி வைக்கிறதுக்காக இது வந்து என்னோடய ஹேண்ட் டவல் அண்ட் இது வந்து டிஷ் ட்ராயிங் மேட் இது எல்லாமே இந்த பாஸ்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுப்பேன் கெஞ்சி காசி வச்சுட்டு இருக்கேன் ஸோ மறுபடியும் அந்த இடத்துலையே எது எது ஆர்கனைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் மறுபடியும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வேலிங் எல்லாமே தேர்ட்டி மினிட்ஸில் முடிக்கணும் முடிச்சு ஆச்சு எந்த ஃபெஸ்டிவல் எது வந்தாலுமே இதுதான் என்னோடய ருட்டீன் டென்ஷனே படாமல் செய்யணும் எல்லா வேலையும் ஸோ எல்லாம் மேத்ஸு கிச்சன் மேத்ஸ் எல்லாம் மாற்றி பெரிய வேலை என்னோடய கஞ்சி குடிக்கிற டைம் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் உக்காந்து கஞ்சி குடிச்சிட்டு அடுத்து தான் நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் எம்டி ஆயிருந்தது இல்லையா அதை ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து டூ லிட்டர்ஸ் டிஷ் வாஷிங் லிக்விட் இதில் ஒரு மூடி வீடியோ ப்ளர் ஆகிட்டுருக்கே போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு மூடி அளவுக்கு இந்த டிஷ் வாஷிங் லிக்விட் ஊற்றி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்பேன் நான் அதை போட்டு டைல்யூட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே இது யூஸ் பண்ணுவேன் இது இந்த லிக்விட் அதாவது இந்த அளவுக்கு ஊற்றி வச்சா கரெக்டாக செவன் டேஸுக்கு வரும் எங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் வீக்குக்கு தீந்துரும் அது தீர டைமில் மறுபடியும் யூஸ் பண்ணி ஐ மீன் ஃபில் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணி வச்சிடுவேன் கரெக்டாக ஒன் வீக்கு செவன் டேஸ்க்கு இது கரெக்டாக வந்துடும் பாருங்கள் ஃபில் பண்ணி ஆச்சு இது நல்லா ஹைஜீனிக் ப்ராடக்ட் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் நான் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதை க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணி ஆச்சு இது வந்து டூ லிட்டர் ஸ்பிரில்லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு தேர்ட்டி மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு இப்போ குளிக்க போயிடலாம் குளித்து முடிச்சுட்டு வந்த உடனே நம்மளோட நார்மல் க்ரூமிங் ருட்டீன் தலை சீவி ஃபேஸுக்கு என்ன அப்ளை பண்ணுவோம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ருட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு எதாக இருந்தாலுமே இது முடிச்சுட்டு தான் நான் கீழே போவேன் குளித்த உடனே அப்படியே தலை செய்வாமல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேர் என் பையன் ஃபஸ்ட்டு கேட்பான் ஏமா தலை செய்ல்லையா பொட்டு வைக்கலையான்னுட்டு புதுசாக என்னோடய லாக்டோ கேலமன் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு இந்த பெப்பமின்ட் எசென்ஷியல் ஆயில் இது வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த லாக்டோ கேலமன் யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து ப்ரேக் அவுட்ஸ் ரேஷஸ் நிறைய இருக்குது எந்த ப்ராடக்ட்ஸும் எனக்கு செட் ஆகுறதில்ல இந்த லாக்டோ கேலமனில் இந்த பெப்பமின்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை டைல்யூட் பண்ணி ஷேக் பண்ணி யூஸ் பண்ணால் தான் எனக்கு த்ரூ அவுட் தி இயர்ஸ் ஸ்கின் நல்லாயிருக்கு மற்றபடி நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் ரிஸ்கே எடுக்கிறதில்ல இது நல்ல சூட் ஆகுது கிட்ட கிட்ட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாகவே நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் லேக்ட்ரிக் கேலமே நல்லா இருக்கு இந்த பேப்பர்மெண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்குது இது ரூம் ஃப்ரெஷ்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெடி ஆகிட்டு நம்ம கீழே போயிட்டு இன்னைக்கு இட்லிக்கு ஊற வைக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நைன்த் டு ஃபிஃப்டீன்த் மண்டே டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் எங்களுக்கு கரண்ட்டு ஆன் அண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது காலையில் போனால் ஈவினிங் தான் வரும் ஸோ அதுக்காக நான் கிரைண்டரில் மா வரைக்கும் போகிறது இல்லை தோசை இட்லிக்காக நான் இன்றைக்கி இட்லிக்காக மிக்சியில் போட போகிறோம் அதுக்கு வந்து மூணு கப் இட்லி அரிசி அந்த கப்பில் இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அவள் நான் ஃப்ரீசரில் தான் அவள் எடுத்து வச்சுப்பேன் எனக்கு வெளியில் இருந்தால் அது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த கப்பில் தான் மூணு பங்கு இட்லி அரிசி எடுத்தேன் அதே கப்பில் ஒரு பங்கு அளவுக்கு அவல் போட்டு இதுலேயே போட்டு நம்ம கலக்கி வச்சிடலாம் இது வந்து நீங்கள் கரெக்டாக புளிப்பு வந்துச்சுன்னா இந்த அளவில் போட்டிங்கன்னா இட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் சாஃப்டாக வரும் அதுக்கு நான் கேரண்டி கரெக்டாக புளிப்பு வரணும் இதே அளவில் போடுங்க மூணு பங்கு இட்லி அரிசி ஒரு பங்கு அளவுக்கு அவல் இது வந்து முழு உளுந்து இது முக்கால் போட்டிருக்கேன் நீங்கள் உடச்ச உளுந்தாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க அவல்லையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து கழுவி உளுந்தால் தனியாக தான் அரிக்கணும் ஸோ அதையும் இதையும் ரெண்டும் சேர்த்து வச்சு கழுவி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ஈஸியான பக்காவாக வரக்கூடிய அளவு மெஷர்மெண்ட் இது இது மினிமம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஊறணும் ஸோ இப்போது நம்ம ஊற வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி கழுவிக்க தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து மூணு வகை கொட்டையில் ஒரு வகை பார்க்காதவங்க இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் ஸோ துணிங்கெல்லாம் இருந்தது டைம் இருந்தாலும் இப்போ மடித்து வச்சிடலாம் செகண்ட் லோட் போடலான்னுக்காக ஃபோல்ட் பண்ணி இருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கி ஆடி அமாவாசை சுற்ற பூஜை எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நம்ம பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் டிஃபன் சாப்பிட போகிறோம் மீன்ஸ் பூஜை வேலையெல்லாம் முடிச்சு ஆச்சு ஆடி அமாவாசை இன்றைக்கி ஆடி வெள்ளி விளாகு ஆடி கெடுத்துகி வ்ளாகு ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்க பார்க்காதவங்க அதையும் லிங்க்கில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இப்போது பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம டிஃபன் சாப்பிட உக்காரலாம் டிஃபன் வந்து இன்றைக்கி அவலுப்புமா சிம்பிள் அண்ட் ஈஸி அவலுப்புமா ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தாலும் யூஸ்வலாக இதுதான் செய்வோம் சரி மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ண எப்படி இருந்தது இதோட கண்டினியூஷன் வீடியோ இந்த சண்டையோட கண்டினியூஷன் வீடியோ நான் அடுத்த விளாகில் போடுறோம் மாவு அரிக்கிற விதானம் அதை எப்படி எடுத்து ஊத்துறேன் எப்படி வருதுன்றது ஏன்னா இப்போ போட்டேன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ இந்த விளாக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ண மலந்துடாதீங்க மேலும் நிறைய வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸ்டே ட்யூன்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை வைஃப் அண்ட்